சுவையான மொறுமொறுப்பான குர்குரே ரெடி. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, க்ரன்ச்சியான குர்குரே வெஜிடபிளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு கேரட்டு, ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கேரட் பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்படி நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ அப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரட் எடுத்து டாப் எஜ்லையும் பாட்டம் எஜ்லையும் கட் பண்ணிடுங்க. கேரட்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு மசி வச்சு அதில் இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைச்சிக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் வந்து அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாமே இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். காருக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகத்தூள், மல்லித்தூள், லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா. மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கப்புறம் இதில் வந்து ஈரப்பத போகிறக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து. நல்லா எல்லாத்தையும் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. உப்மா கவரோ இல்லை சேமியா கவரோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கவர் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் எடுத்து போட்டுக்கோங்க. பேஸ்ட் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி நல்லா சுற்றிக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. எஜ்ஜில் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கவரில் போட்டு வச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க.
சுவையான மொறுமொறுப்பான குர்குரே ரெடி.